சவுதி அரேபியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் சவுதி அரேபியாவில் ஜான்சன் தடுப்பூசி வழங்குவது சம்பந்தமாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக சவுதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதே போல மற்ற தடுப்பூசிகளைப் போலவே இவை இரண்டு டோஸ் எடுக்க தேவையில்லை என்றும் ஒரு டோஸ் எடுத்தால் போதுமானது என்றும் கூறப்படுகிறது சவுதி அரேபியாவில் உள்ள தேசிய பூங்காக்களில் குப்பைகளை கொட்டினால் இரண்டாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவில் உள்ள காடுகள் மற்றும் தேசிய பூங்காக்களில் உள்ள தாவரங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு அபராதம் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது பூங்காக்களில் குப்பைகளை கொட்டினால் இரண்டாயிரம் ரியால் அபராதமும் அதேபோல் ஒதுக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் தீ மூட்டினால் மூவாயிரம் ரியால் அபராதமும் விதிக்கப்படும் மேலும் இவற்றை சேதப்படுத்துதல் இன்னும் பிற விதிமீறல்களுக்கு மூவாயிரம் ரியால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது துபாய் உள்ளிட்ட நான்கு நாடுகள் மீண்டும் சவுதி அரேபியாவில் நுழைய தடை விதிப்பானது இன்று முதல் அமலுக்கு வர இருக்கிறது துபாய் எத்தியோபியா ஆப்கானிஸ்தான் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் மீண்டும் சவுதி அரேபியா நுழைய தடை விதிக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக சவுதி உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இந்தியா தடையில் உள்ளது அதே போல இந்த நாடுகளிலிருந்து வருபவர்களும் சவுதி தடை செய்யாத நாடுகளில் பதினான்கு நாட்கள் தனிமைப்படுத்தப்பட்ட பிறகு சவுதி அரேபியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத் நகரில் கிங் அப்துல்லா அஜிஸ் பொது பேருந்து போக்குவரத்தானது வருகின்ற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தொடங்க இருப்பதாக ரியாத் நகர ராயல் கமிஷன் தற்போது அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் தொற்று வைரசால் பாதிக்கப்பட்டு கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் தொண்ணூத்தொன்பது சதவீதம் பேர் கொரோனாவிற்கு எதிரான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளாதவர்கள் என்று சவுதி அரேபியாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தற்போது அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் பணத்தை பெற்றுக்கொண்டு சுகாதார நிலைமையை தரும் ஊழலில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சவுதி நாட்டவர் உட்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவில் தொற்று வைரசால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் குணமடைந்தவர்கள் மற்றும் தடுப்பூசி பெற்றவர்கள் போன்றவர்களின் நிலைமை அடையாளத்தை காண இம்யூன் மற்றும் நோ இன்ஃபெக்ஷன் போன்ற ஹெல்த் ஸ்டேட்டஸை பணத்திற்காகவும் சட்டவிரோதமாக மாற்றி தரும் சவுதி நாட்டவர் உட்பட பனிரெண்டு பேர் கொண்ட கும்பல் பிடிபட்டதாக சவுதி அரேபியா ஊழல் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சவுதி அரேபியா அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது வந்தே பாரத் திட்டத்தின் மூலம் தமாமிலிருந்து திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்திலிருந்து சென்னைக்கு ஜூலை பதினேழாம் தேதி ஒரு விமான சேவை இருக்கிறது இந்த விமானங்களில் பயணம் செய்பவர்கள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இணையதளத்தில் சென்று அதற்கான முன்பதிவுகளை செய்து கொள்ளலாம் என்று தற்போது அறிவித்துள்ளது உலகளாவிய தொற்று வைரஸ் காரணமாக சில மாறுபட்ட புதிய வகை கொரோனா வைரஸ்கள் பனிரெண்டு முதல் பதினெட்டு வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு மிகவும் ஆபத்தான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவர்களின் பாதுகாப்பு கருதி அவர்களுக்கு தடுப்பூசி போடுவது அவசியம் என்றும் கொரோனா வைரஸால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தற்காத்து கொள்ள தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானது என்று சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் இதுவரை ஐநூற்றி ஏழுக்கும் மேற்பட்ட தடுப்பூசி மையங்கள் மூலம் பதினெட்டு மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதாக சவுதி அரேபியா சுகாதார அமைச்சகம் தற்போது தெரிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது நூற்றி தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தெட்டு சவுதரியல்களாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் ஒரு கிராண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி பதினைந்து புள்ளி ஐம்பத்தைந்து சவுதி ரியால்களாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி பத்தொன்போது ரூபாய் நாற்பத்தாறு காசாக இருக்கிறது அதேபோல் சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு ரியாலானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு ஐம்பத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதிதாக ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு கோவிட் நைன்டீன் வழக்குகள் பதிவாகியுள்ளது இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி தொண்ணூத்தொன்னாயிரத்தி அறுநூற்றி பனிரெண்டாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் குணமடைந்த வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நான்கு லட்சத்தி எழுபத்தொன்னாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக இருக்கிறது இன்று மட்டும் புதிதாக பதினைந்து பேர் மரணமடைந்ததாகவும் இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்றாக இருக்கிறது என்று சவுதி அரேபியாவின் பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்